தாமரை புரையும் காமர் சேவடி பவளத்து அன்னமேனி திகழொளி குன்று ஏய்க்கும் உடுக்கை குன்றின் நெஞ்சு பக எதிர்த்தம் சுடர் நெடுவேல் சேவளம் கொடியோன் காப்ப ஏமவைகள் எய்தின்றால் உலகே என்ற கடவுள் வாழ்த்தோடு இந்நிகழ்ச்சியை தொடர்கிறோம். பூசா வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது உளம் கனிந்த வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் தொகுப்புகள்: பனிவரகு பற்றிய ஒரு சிறு தொகுப்பு, அடுக்குமுறையில் திருநீற்று பச்சிலை சாகுபடி பற்றிய தொழில்நுட்பங்கள், உலக உணவு தினம் பற்றிய ஒரு பார்வை மற்றும் மாதாந்திர விவசாய குறிப்புகள். சர்வதேச திணையாண்டை ஒட்டி நாம நிறைய வகையான சிறுதானியங்களை பார்த்துட்டு வர்றோம். இதுவரையில சோளம், சாமை, திணை, குதிரைவாளி, கேழ்வரகு, வரகு, இப்படி நிறைய திணைவகைகளை நம்ம பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில பனிவரகு, அதோடைய பயன்பாடுகள், அதை எப்படி நம்ம சாகுபடி செய்யலாம், அதை நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு விரிவாக எடுத்துரைக்க வர்றாங்க வேளாண் விரிவாக்கத்துறையைச் சேர்ந்த முனைவர் சங்கீதா வெள்ளைச்சாமி அவர்கள். நம்மள பல பேர் ஸ்லிம்மா ஆரோக்கியமா அதே சமயம் இளமையா இருக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுவோம். ஆனா நம்மளால ஒரு கிண்ணம் அரிசி இல்லாம ஒரு நாள் நகர்த்துறது கூட ரொம்ப கஷ்டம். கடைசியில சோறு தான் முக்கியம் அப்படின்னு ஓடிடுவோம். அப்படின்னா இந்த தொகுப்பை நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இந்த தொகுப்புல நாம் ப்ரோசோ மில்லட் என்று சொல்லப்படும் பனிவரகை பற்றி பார்க்க போறோம். இது ப்ரோசோ அப்படின்றது ஒரு ஆங்கில வார்த்தை. அதற்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா முதன்மையானது அப்படின்னு அர்த்தம். அதாவது அரிசி, கோதுமை போன்ற பயிர்களை சாகுபடி செய்வதற்கு முன்னரே உலகம் முழுவதும் இந்த பனிவரகை பயிர் செய்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். அப்படி என்னதான் இந்த பனிவரகில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஆரோக்கியத்துக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் இதில் இருக்குங்க. புரதம், ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட், விட்டமின் B3, ஆரோக்கியமான கொழுப்பு அமிலங்கள், அமினோ அமிலங்கள், லெசித்தின், லிப்போ புரோட்டீன் போன்ற நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் தேவையோ அவை எல்லாமே இருக்குங்க. இதில் இருக்க லெசித்தின் வந்து நம்மளுடைய நினைவு ஆற்றலை வந்து அதிகரிக்குது, நரம்பு மண்டலத்தை சீராக செயல்படுத்துறதுக்கு உதவுதுங்க. இதில் மெக்னீஷியம், பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் வந்து இருக்குது. இந்த தாதுக்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்களை வைக்க மிகவும் உதவுது. இதில் இருக்க லிப்போ புரோட்டீன் மற்றும் ஃபைட்டிக் அமிலம் உடலில் இருக்க கெட்ட கொழுப்பை குறைத்து வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து உடல் எடையை கட்டுக்கோப்புகளை வச்சுக்க உதவுதுங்க. அது மட்டுமன்றி இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. இதனால் நம்ம எப்பயுமே இளமையாக இருக்க முடியும். முகத்தில் இருக்க அந்த வயதான தோற்றம் மாறி தோல் சுருக்கங்கள்லாம் கம்மியாகி நம்ம எப்பயுமே இளமையாக இருக்க முடியுங்க. வலுவான தசைகள், வலுவான எலும்புகள் போன்ற அனைத்து விதமான ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு இந்த பனிவரகு உதவுதுங்க. இந்த பனிவரகை வந்து ஒரு சோம்பேறி பயிர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதையே சோம்பேறி பயிர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை உற்பத்தி செய்யணும்னா ரொம்ப கடின உழைப்பெல்லாம் தேவையில்லைங்க. வறட்சியான சூழ்நிலை கூட இது நல்லா செழித்து வளரக்கூடியது. அதே சமயம் இதை உற்பத்தி செய்ய மிக குறைந்த அளவு நீர் இருந்தாலே போதுங்க. இந்த மாதிரி நம் உடலுக்கு தேவையான உணவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம பீஸா, பர்கர், நூடுல்ஸ் போன்ற ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். நாம் செழிப்பாக இருக்கணும், அதே சமயம் நம்மளுடைய நாம் ஆரோக்கியமாக இருக்கணும், அதே சமயம் நம்மளுடைய சுற்றுச்சூழலும் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படின்னா இந்த பனிவரகு போன்ற சிறுதானியங்களை தான் நம்ம உற்பத்தி செய்யணும். பனிவரகு போன்ற சிறுதானியங்களை உற்பத்தி செய்து அதையே நாம் பிரதான உணவாக எடுத்துக்கொள்ளணும். நாம் ஆரோக்கியமாக இருக்கணும், அதே சமயம் நம்ம சுற்றுச்சூழலும் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படின்னா பனிவரகு போன்ற சிறுதானியங்களை நாம் உற்பத்தி செய்து அதையே நாம் பிரதான உணவாக எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதிரியான சிறுதானியங்களை நாம் தினசரி உணவுல உட்கொள்வதன் மூலம் நம்மளுடைய தேசத்தை, ஆரோக்கியமான தேசத்தை மிக விரைவாகவே உருவாக்கிவிட முடியும். நன்றி, வணக்கம். பொதுவா சளி, இருமல், தும்மல், ஜலதோஷம் போன்ற நோய்களுக்கு துளசி சாப்பிட சொல்வாங்க. அந்த துளசிக்கு நிகரா மருத்துவ குணம் கொண்டது திருநீற்று பச்சிலை. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இந்த திருநீற்று பச்சிலை துளசியோட பார்க்கும்போது கொஞ்சம் இளம் பச்சை நிறத்துல இருக்கும். அதே சமயத்துல இந்த இலைகள்ல எண்ணெய் போன்ற ஒரு திரவம் இருக்கும். இந்த எண்ணெயை பயன்படுத்தி வாசனை திரவியங்கள் உற்பத்தி செய்யறாங்க. இப்படிப்பட்ட சிறந்த மருத்துவ குணங்கள் கொண்ட திருநீற்று பச்சிலையை அடுக்குமுறையில் எப்படி சாகுபடி செய்யலாம் என்பதை பற்றி விரிவாக விளக்க வருகிறார் எங்களது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை விஞ்ஞானி முனைவர் செல்வகுமார் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து
அடுப்பு முறையில எப்படி வந்து திருநீற்று பச்சிலைய சாகுபடி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். திருநீற்று பச்சிலை இது வந்து விபூதி பச்சிலை, பச்சிலை, பச்சை சப்ஜா இப்படின்னு ஏராளமான பெயர்கள் இருக்கு. இதை வந்து அகத்தியர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வாதம் சுவமில்லா உருச்சடைக்கே உருத்தே அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பழமொழி என்னன்னா, விபூதி மட்டும் மருந்து கிடையாது, திருநீற்று பச்சிலையும் மருந்துதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது திருநீற்று பச்சிலையுடைய சாம்பலை வந்து விபூதியா பயன்படுத்துறதுனாலதான் இது திருநீற்று பச்சிலை அப்படின்னு என்று சொல்றாங்க. இந்த இலையை எடுத்து இப்படி நம்ம வந்து க்ரஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்ல வாசனையா இருக்கும். இந்த வாசனைக்கு காரணம் லினனோல், ஜெரானியால், யூஜனால் அப்படிங்கிற இந்த மூணு வேதிப்பொருட்கள் தான். இந்த மூன்று வேதிப்பொருட்களும் பலவிதமான நோய்களுக்கு பயன்படுத்தப்படுது, குறிப்பா கேன்சர் நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தப்படுது. அதோட மட்டுமில்லாம இதுல இருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய்கள் வந்து பலவிதமான வாசனை திரவியங்களுக்கும் மருந்தாகவும் பயன்படுத்துறோம். இந்த திருநீற்று பச்சிலையுடைய உயிரியல் பெயர் வந்து ஆசிமம் பெசிலிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாய் துளசி திருநீற்று பச்சிலை ரெண்டுமே வந்து லேமியேசியே அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்தது. இது பாத்தீங்கன்னா ரோட்டு ஓரங்களெல்லாம் இயற்கையாவே காணப்படும். நம்ம பெரும்பாலும் வயல்வெளிகள்ல வந்து ஆசிமம் சாங்டம் அப்படிங்கிற கருந்துளசி இல்ல நாய் துளசி தான் அதிகமா இருக்கும். இந்த கருந்துளசி நாய் துளசி வந்து அதிகமான காரத்தன்மையோட இருக்கும். ஆனா நாய் துளசியோட ஒப்பிடும் பொழுது இந்த திருவீற்று பச்சில மிகவும் இனிப்புத்தன்மையோட இருக்கும். இந்த இனிப்புத்தன்மைக்கான காரணம் வந்து அந்த லினோல், யூஜனால், ஜெரானியோல் அப்படிங்கிற இந்த மூன்று வேதிப்பொருட்கள் தான். இந்த இலையை வந்து எப்படி பயன்படுத்தலாம்னா, நமக்கு காய்ச்சல் வரும் பொழுது இந்த இலையை எடுத்து நீர்ல காய்ச்சி அந்த நீரை நம்ம வந்து தண்ணீரையும் நம்ம எடுத்து குடிக்கலாம். இந்த திருநீற்று பச்சிலைய நம்ம வீட்டுல வளர்க்கும் போது கொசு வந்து வராது. இப்படிப்பட்ட இந்த திருநீற்று பச்சிலைய நம்ம எப்படி வந்து அடுக்கு முறையில வளர்க்கலாம் அப்படின்னா, நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து பெரும்பாலும் சல்லி வேர்களையும் ஒரு குறைவான ஆணி வேர்களையும் உடைய ஒரு தாவரமாகும். இந்த திருநீற்று பச்சிலை வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு இது வந்து பூவை கொடுக்கும். இந்த திருநீற்று பச்சிலையிலிருந்து வரக்கூடிய அந்த விதைகளை தான் நம்ம வந்து சப்ஜா அப்படின்னு சொல்லக்கூடிய விதைகள்லாம் இப்ப வந்து சந்தைகள்ல கிடைக்குது. அந்த சப்ஜா விதைகளை நம்ம வந்து அதை எடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு தண்ணியை ஊற வச்சோம் அப்படின்னா ஜவ்வரிசி மாதிரியே அது வந்து உமிழ்ந்து நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி ஏற்படக்கூடிய தன்மை வந்து இந்த விதைகளுக்கு உண்டு. இந்த திருநீற்று பச்சியுடைய விதைகள் வந்து சப்ஜா அப்படின்னு சொல்லி மார்க்கெட்ல கிடைக்குது. அதை கூட நம்ம பயன்படுத்தலாம். அடுக்கு முறையில சாகுபடி செய்யறதுக்கு முதல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன குமிழ்கள் வந்து தேவைப்படும். இந்த குழுவைகள்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரியான களிமண் உருண்டைகளை போட்டு வச்சுக்கணும். இந்த களிமண் உருண்டைகளுடைய பண்பு என்ன அப்படின்னா, இது தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து ஈர்த்துக்கிறோம். இந்த தாவரத்துக்கு எப்பப்பெல்லாம் தண்ணி தேவைப்படுதோ இந்த களிமண் உருண்டைகள் இருக்கக்கூடிய தண்ணி இந்த தாவரத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா தண்ணி வந்து முழுமையா இருக்காது. இந்த குடுவையில களிமண் உருண்டைகளை போட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த சப்ஜா சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறிய விதைகளை இதுக்குதான் நம்ம வந்து போட்டு வச்சிடணும். அது போட்ட உடனே உங்களுக்கு வந்து 7 to 10 நாள்ல வந்து அது முளைச்சு வந்துடும். அதுக்கப்புறம் தாவரமா அது வந்துடும். நமக்கு எப்பப்பெல்லாம் வந்து இலைகள் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம வந்து அறுவடை பண்ணக்கூடியது இலைகளானா இலைகள்ல நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். தினசரி சாப்பிட்றதுனால நமக்கு சக்கரை நோய் கூட வராது. ஏன்னா இது வந்து அதுல வரக்கூடிய அந்த சர்க்கரையோட அளவு வந்து குறைச்சு அது வந்து உடம்புல இருந்து வெளியே அனுப்பும். இப்ப இந்த களிமண் உருண்டைகளுக்குள்ள நம்ம இந்த விதைகளை போடுறது மூலமா இது முளைச்சு நமக்கு வந்து 45 நாள்ல இது வந்து தாவரமா வர ஆரம்பிச்சிருது. இங்க இப்ப இந்த அடுக்கு முறையில சாகுபடியில பாத்தீங்கன்னா 4 அடுக்கு இருக்கு. இங்க பாருங்க, 1, 2, 3, 4 4 அடுக்கு இருக்கு. இந்த 4 அடுக்குகளையும் பைப் வச்சிருக்காங்க. பிவிசி பைப்பால ஆனப்பட்டது. ஆனா இந்த பைப்ல பாத்தீங்கன்னா சிறு சிறு குழிகள்லாம் இருக்கும். இந்த குழிகள்ல தான் வந்து இந்த சிறிய சிறிய குடுவைகள்லாம் வச்சு அதுல வந்து திருநீற்று பச்சிலைய வச்சு வளர்க்குறாங்க. நீர் எப்பப்பெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா, இதுக்கு ரொம்ப அதிகமா தண்ணி தேவைப்படாது. அப்படி இருந்தாலும் தினசரி வந்து இந்த களிமண் உருண்டைகள் இருக்கிறதுனால நம்ம தினசரி ஒரே ஒரு நேரம் மட்டும் நம்ம வந்து தண்ணி பாய்ச்சினா போதும். ஸோ நம்ம இலைகள் எப்பப்ப தேவைப்படுதோ நம்ம அதை வந்து அறுவடை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து பூ வந்துருச்சுன்னா இந்த தாவரத்துடைய வாழ்நாள் வந்து முடிஞ்சிடும். அதனால நம்ம வந்து இந்த தாவரத்தை வந்து பூ வர்றதை வந்து நம்ம வந்து தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நுழைப்பகுதியில வந்து கட் பண்ணிருக்காங்க. கட் பண்ணதுனால வந்து இதனுடைய பூக்கள் வந்து வராது. பூக்கள் வராதனால நிறைய இலைகள் வரும். அப்ப நம்ம இலைகளை வந்து நம்ம அறுவடை பண்ணி அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இதோடைய தேவைகள்னாலையும் இதோடைய மருத்துவ பண்புகள்னாலையும் நம்ம இதை வந்து ஒரு அதாவது வியாபாரத்தன்மையோட சமைப்படுத்துதலுடைய தேவைகளை வச்சு நம்ம அடுக்கு முறையில வந்து வருடம் முழுவதுமே வந்து இதை வந்து நம்ம சாகுபடி செய்யலாம். பெரும்பாலும் திருநீற்று பச்சிலையை தோட்டங்களை தான் வளர்ப்போம். தோட்டங்களை வளர்க்கறதோட மட்டுமில்லாம நம்ம அதிகமான வருமானம் பெறணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து அடுக்கு முறையில நம்ம சாகுபடி செய்யலாம். இந்த திருநீற்று பச்சிலையை சாகுபடி செய்வதோட மட்டுமில்லாம நம்ம வீட்டுக்கு தேவையான
இலைகளையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நோய்களை தீர்ப்பதற்காகவும் இந்த திருநீற்றுப்பச்சிலைய சிலையை பயன்படுத்திக்கிறமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள். நன்றி, வணக்கம். சமீபத்தில் அக்டோபர் 16 உலக உணவு தினம் வெகு விமர்சையாகவே கொண்டாடப்பட்டது. இத்தினம் ஏன் கொண்டாடப்படுது, எதற்காக கொண்டாடப்படுது, இந்த தினத்தினால என்னென்ன பயன்பாடுகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் நாம் உண்ணும் உணவை பாராட்டவும் உலக பசியை கையாளவும் அக்டோபர் 16 உலக உணவு தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில்தான் 1945 ரோம் நகரை தலைமையிடமாக கொண்ட உணவு மற்றும் விவசாய அமைப்பு நிறுவப்பட்டது. இதை உலக உணவு தினமாக கொண்டாட வேண்டும் என்று முன்னாள் ஹங்கேரிய விவசாய மற்றும் உணவு அமைச்சர் டாக்டர் பால் ரொமானி பரிந்துரைத்தார். இந்த நாளின் முக்கிய நோக்கம் உலகம் முழுவதும் உள்ள பசியை ஒழிப்பதாகும். விவசாயம் உணவு மற்றும் உணவுப் பொருட்களின் உற்பத்தியை பெருக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் உலக உணவு தினத்திற்கான புதிய கருப்பொருள் கொண்டுவரப்படுகிறது. கடந்த ஆண்டின் கருப்பொருள் என்னவென்று பார்த்தால், வளருங்கள், ஊட்டமுடன் இருங்கள், பேணுங்கள், நமது செயலே நமது எதிர்காலம் என்பதாகும். கடந்த ஆண்டு உலக உணவு தினத்தை சிறப்பிக்கும் விதமாக நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 8 பயிர்களின் 17 செறிவூட்டப்பட்ட பயிர் ரகங்களை நமது தேசத்திற்கு அர்ப்பணித்துள்ளார். இந்த செறிவூட்டப்பட்ட பயிர் வகைகளின் உற்பத்தியை உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் இதை அங்கன்வாடி, மதிய உணவு மற்றும் நியாய விலை கடைகளின் மூலம் இணைப்பதன் மூலம் இந்தியாவை ஊட்டச்சத்து குறைபாடு அற்ற நாடாக மாற்றிவிட முடியும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். நீரின்று அமையா யாக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இதன் பொருள், நீரையும் நிலத்தையும் ஒன்றாய் கூட்டியவர் குடிமக்களின் உடலையும் உயிரையும் காத்தவர் ஆவார்கள். உணவு உற்பத்தியை பெருக்குவதன் இன்றியமையாமை குறித்து சிந்தித்த குடப்புலவியனார் என்ற புலவர் அதற்கு அடிப்படை நிலவளம் நீர்வளம் என்பதை ஓர்ந்து பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனிடம் பாடிய பாடல் இது. இப்பாடலுக்கேற்ப நாமும் நிலவளம் காத்து, நீர்வளம் காத்து, உணவு உற்பத்தியை பெருக்கி உலக உணவு பசியை போக்கிடுவோமாக. வாழ்க பாரதம். பனிக்காலம் தொடங்கிடுச்சு இல்லைங்களா? இந்த பனிக்காலத்தில் நம்ம என்ன மாதிரியான காய்கறிகள்லாம் போடலாம், அப்புறம் அந்த காய்கறிகளை உற்பத்தி செய்யறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளலாம் என்பது பற்றி இப்பொழுது ஒரு பார்வை. இந்த பனிக்காலத்தில் வந்து நம்ம என்னென்ன பயிர் செய்யலாம் அப்படின்னா, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், ப்ரக்கோலி, கேரட், முள்ளங்கி, இந்த பயிர்கள்லாம் நம்ம தாராளமாகவே பனிக்காலத்தில் நம்ம வந்து விவசாயம் செய்யலாம். இப்போ பனிக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பனிக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 30 முன்னாடியே வந்து நம்ம விதைகளை பாவிடுவோம். இப்போ இதில் வந்து முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், ப்ரக்கோலி இதெல்லாம் வந்து நம்ம வந்து நாற்றுக்களை பாவி அந்த நாற்றுக்களை வந்து நம்ம நடவு செய்வோம். கேரட்டை முள்ளங்கிலாம் பார்த்தோம்னா நம்ம நேரடியாகவே விதையை விதைக்கலாம். இப்போ இங்கே நம்ம இருக்கிறது வந்து கேரட் தோட்டத்தில் இருக்கிறோம். இந்த கேரட் தோட்டத்தில் வந்து நாங்கள் கேரட் விதைச்சி கிட்டத்தட்ட ஒரு 45 ஆயிடுச்சு. இந்த கேரட் வந்து 90 ரெடி ஆகிடும். இந்த காலகட்டங்களில் இப்போ இந்த பனிக்காலத்தை ஒட்டி நம்ம 45 வைக்கிறோம். இந்த பனிக்காலத்தில் வந்து நம்ம வந்து களைகளை நம்ம எடுக்கணும். அதே மாதிரி இந்த 45 நம்ம வந்து மண் அணைப்பு கொடுக்கணும் செடிகளுக்கு. மண் அணைப்பு கொடுக்கறதுனால வேர்கள், அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி, கேரட்லாம் அதிகமான நமக்கு வேறாக தான் நம்ம சாப்பிடக்கூடிய பகுதி. ஸோ அந்த வேர் வந்து பருமனோட உள்ள ஒரு வேர்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அதோட மட்டும் இல்லாமல் இதே நம்ம தமிழ்நாட்டு நீலகிரி மாவட்டங்களில் இல்லை வந்து இப்போ ஒட்டச்சித்திர மாதிரியான தரைப்பகுதிகளில் நம்ம என்ன பண்ணலாம்னா, கேரட் விதைகளை தற்போது நம்ம வந்து அதை வந்து விதைக்கலாம். இந்த விதையை நம்ம என்ன பண்ணோம்னா, கேரட் ரெடிஷ்லாம் வந்து சீக்கிரமாக முளைக்காது. ஸோ அது முளைக்கிறதுக்காக தூண்டு வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, கேரட்டு முள்ளங்கி விதைகளை தண்ணிக்குள்ளே வந்து 24 நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வயலில் வந்து அதை டைரெக்டாக நம்ம வந்து விதைக்கும் பொழுது எல்லா விதைகளும் முளைக்கக்கூடிய ஒரு சாதகமான காரணிகள் வந்து நமக்கு கிடைக்கும். அதோட இல்லாமல் நம்ம கேரட் வந்து கேரட் ரேடிஷில் வந்து வேர்பகுதிகள் அதிகமாக வரணும் அப்படின்னா வந்து GA3 20-200 PPM உள்ள அந்த GA3 அந்த விதைகளை போட்டு வச்சு அதை வந்து நம்ம விதை நிறுத்தி பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த வேர்களுடைய தன்மையும் வேர்களுடைய வடிவமும் பெருசாகவும் நல்ல சந்தையில் வந்து அதிகமாக போகக்கூடிய ஒரு பெருத்த கேரட்டும் நமக்கு கிடைக்கும். குளிர்காலம் ஆரம்பிக்க போது, இங்கே குளிர்காலம் இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரியான சிறு சிறு முறைகளை வந்து நம்ம வந்து செய்யறது மூலமா நம்ம அதிகமான மகசூலை செய்ய முடியும். ஒவ்வொரு மாதமும் ஒன்று விட்ட புதன்கிழமைகளில்
யூடியூப் சேனல் மூலம் ஒளிபரப்பாகும் எங்களது பூசா வேளாண் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் எங்களது முகநூல் மற்றும் ட்விட்டர் பக்கங்களிலும் எங்களை பின்தொடருங்கள். இந்த நிகழ்ச்சி குறித்த சந்தேகங்கள் மற்றும் மேலும் விவரங்கள் பெற எங்களது வாட்ஸ்அப் எண் 9562 97502 என்ற எண்ணிற்கு எங்களை தொடர்பு செய்யுங்கள். மேலும் பல புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களோடு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று மீண்டும் சந்திப்போம். அறுசுவை உண்டி அமர்ந்து இல்லால் ஊட்ட மறுசுகை நீக்கி உண்டாரும் அறிஞராய் சென்று இறப்பர் ஓரிடத்து கூழ் எனின் செல்வம் ஒன்று உண்டாக வைக்கற்பாட்டு அன்று என்ற நாளடியாரின் பாடல் வரிகளோடு இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.